வரும் 9ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பேபி அணையை பலப்படுத்திய பின்பு முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. பருவமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். பெட்ரோல் விலையை குறைக்க அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பினியரி விஜயன் அவர்கள் நம்முடைய மாநிலத்தை கேட்காமல் ஆர் மாநிலத்தை கேட்டுவிட்டு மாநிலம் நமக்கு மறைக்கின்றார்கள். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் டீசல் விலை முதலில் குறைக்கப்பட்டதாக திருமாவளவன் பேட்டி. பெட்ரோல் விலை குறைப்பு விரைவில் வெளியாகும் என்றும் நம்பிக்கை. மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா அஞ்சலி. கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல்.